ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு தம்பதி வந்தார்கள். நல்ல வசதியானவர்கள். கார்லையா வந்தேன். ஆமாம் பெரியவா. டிரைவர் வச்சுட்டு வந்தியா? நீயே ஓட்டின்னு வந்தியா? நான் தான் ஓட்டின்னு வந்தேன் பெரியவா. எந்த வழியாக வந்தே? காவிரி பாக்கும் வழியாக வந்தோம். நீ திரும்பி போகிறச்சே நான் சொல்கிற வழியிலே போ. சரி பெரியவா. பெரியவர் எப்படி போக வேண்டும் என்று வழியை கூறினார். அந்த வழியில் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய சிவன் கோயில் வரும். அந்த கோயில் வாசலில் ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் உட்கார்ந்துட்டுருப்பா. நீ அவளை போய் பாரு, நான் அனுப்பிச்சேன்னு சொல். அதோட முக்கியமாக அவள் என்ன கேட்குறாளோ அதை பண்ணி கொடுப்பியா? காத்தின்ட்ருக்கோம் பெரியவா. பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். அவர்களும் பெரியவா சொன்ன வழியில் அந்த கிராமத்துக்கு சென்று சிவன் கோயிலையும் கண்டுபிடித்தார்கள். கோயில் வாசலில் இருந்த சின்ன பெட்டிக்கடையில் மிகவும் ஏழைகள் என்று பார்த்தாலே சொல்லக்கூடிய ஒரு வயசான தம்பதி அமர்ந்திருந்தனர். காரிலிருந்து இறங்கிய தம்பதி தங்களை நோக்கி வருவதை கண்டனர். எங்களை பெரியவா அனுப்பினார். என்னது பெரியவாளா? பெரியவா என்ற தாரக மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் வயசால் சுருங்கிய கண்களிலிருந்து கண்ணீர் குபுகுவே என்று வெளியில் ஓடி வந்தது. பெரியவா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வேணுமோ அதை பண்ணித்தர சொல்லியிருக்கார். ஆண்டவா, எங்கேயோ கிடக்கும், ஆனாலும் எங்களுடைய தெய்வம் எங்களை பார்த்து கொண்டே இருக்கே. குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தனர் அந்த பெரியவர். தயங்காமல் சொல்லுங்கோ, உங்களுக்கு என்ன வேணும்? பணம்னா கூட தயங்காமல் சொல்லுங்கோ. பணத்தை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு இனிமே என்ன வேணும்? சாகரத்துக்குள்ளே காசிக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை போகணும். அங்கே கங்கையில் ஸ்நானம் பண்ணணும். கண்குளிர விசாலாட்சியையும் விஸ்வநாதரையும் அன்னபூரணியையும் தரிசனம் பண்ணணும். அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாதீங்கோ, நீங்கள் ரெண்டு பேரும் சௌகரியமாக காசிக்கு போகிறதுக்கு, அங்கே ஆசை தீர கங்கையிலே குளிக்கிறதுக்கும் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கும் நான் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு உங்கள் ரெண்டு பேரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். பெரியவா, அந்த பாக்கியத்தை எனக்கு தந்ததுக்கு பெரியவாளுக்கும் உங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவா போயிடுறா. பணக்கார பக்தருக்கு அவர்களுக்கான காசி யாத்திரை ஏற்பாடு பண்ணுவது என்பது ஒரு பெரிய காரியமாக இல்லை. காசியில் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு தம்பதிகளையும் தகுந்த துணையோடு அனுப்பி வைத்தார். மோக்ஷபுரியான காசியில் சூரியோதயமாகும் சமயம் சுழித்து ஓடும் பவித்திர கங்கையில் அந்த ஏழை முதிய தம்பதியர்கள் சங்கல்ப ஸ்நானம், பஞ்சகங்கா ஸ்ரார்த்தம், தீர்த்த ஸ்ரார்த்தம், விசாலாட்சி சமேத விஸ்வநாதர், அன்னபூரணி தர்சனம் எல்லாவற்றையும் மிகுந்த மனநிறைவோடு பெரியவாளை ஒவ்வொரு க்ஷணமும் நினைத்து கொண்டே செய்து முடித்தார்கள். சௌகரியமான ஜாகை, போஜனம், வண்டி எல்லாமே அழகாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. மறுநாள் கங்கையில் மூழ்கி ஸ்நானம் பண்ணும் பொழுது கங்காதரனின் ஆணையால் என்னை தேடி வந்த உங்களை இனி என்றென்றும் என்னுடைய மடியில் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லாமல் சொல்லி அன்பாக அரவணைத்து தன் மோட்ச பிரவாகத்தில் கலந்து கொண்டு விட்டாள் அன்னை கங்காதேவி. கங்கையில் மூழ்கியதில் அவர்களுடைய சரீரம் கூட கிடைக்கவில்லை. காசியில் மறித்தால் மோட்சம். பெரியவா, இந்த ஏழை தம்பதிக்கு பண்ணிய சௌகரியமான ஏற்பாடோ மோட்ச சாம்ராஜ்யம் ஜோடியாக. பெரியவா ஒவ்வொரு ஜீவனுக்கும் எங்கே என்ன எப்படி முடிவு பண்ணியிருக்கிறார் என்பது அல்ப ஜீவன்களான நமக்கு எப்படி தெரியும்? பெரியவா, ஸ்மரணை ஒன்றே நமக்கு, காசி, கங்கை, மோட்சம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.